அடுத்ததாக தில்லியில் பிரகதி மைதான் அப்படிங்கிற இடத்துல புக் ஃபேர் நடந்துகிட்ருக்கு. அங்கே வந்து கிறிஸ்தவ மத பிரச்சாரம் செய்யக்கூடிய இந்த பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கறது, ஃப்ரீயாக பைபிள் கொடுக்கறது, குழந்தைகளிடமும் கூட போய் அந்த கிறிஸ்தவ மதத்தை பற்றி பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதை வந்து யுனைடெட் ஹிந்து ஃப்ரண்ட்டு தான் இதை வந்து களத்தில் குதித்து இதை வந்து இப்படி பண்ணுறாங்கங்கிற செய்தியை வந்து வெளியில் கொண்டு வந்திருக்காங்க ட்விட்டர் பதிவு போட்டு. இப்போது டெல்லியில் வந்து நமக்கு தெரியும் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆட்சி நடக்குது. அப்போது அந்த கிறிஸ்துவ மத பிரச்சாரத்திற்கு அங்கே எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்குது அப்படின்னு தெரியல. இப்போது தமிழகத்தில் பார்த்தா கூட கடந்த இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரியில் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு கிறிஸ்துவ மிஷினரிகள்லாம் ஒரு பெரிய கூட்டம் போட்டு சுமார் ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஒரு 4 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு 400,000 கிராமங்களில் ஒரு 40,000 சர்ச்சாவது கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை மதம் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் அவங்க இந்த வேலையில் இறங்கியிருக்காங்க. நம்ம ஸ்ரீடிவியில் கூட நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அங்கங்கே அனுமதி இல்லாத ஜப வீடுகள் வந்து அங்கங்கே புற்றீசல் போட வந்துகிட்டு இருக்கு. இப்போ தில்லியில் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சம்பவத்தை சொன்னோடனே எனக்கு ஒரு பழைய சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. இப்பொழுது நாகாலாந்து கவர்னராக இருக்கிற முன்பு மணிப்பூர் கவர்னராக இருந்தவர் மேதகு இலா கணேசன் அவர்கள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் டெல்லியில் வந்து ஒரு கருத்தரங்களை பேசுவதற்காக கூப்பிட்டுருந்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளை பற்றிய ஒரு கருத்தரங்கு. அப்போ பேசும்போது பல பேர் வந்து அங்குள்ள பல பேருக்கு வந்து ராமருடைய படத்தை செருப்பால் அடித்து அவர் மனதில் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து எல்ஜி பேச போகிறாரு. எல்ஜி பேசி முடித்த பிறகு முன்னால் பின்ன அப்படி சில பேர்லாம் பேசுகிறாங்க. பேசும்போது அங்கே ஒருத்தர் இவருக்கு பேசுவதற்கு முன்பாக ஒருத்தர் பேசியிருக்கிறார். வெளிப்படையாக மேடையில் ஒரு வார்த்தை சொல்லிட்டார், தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆம்பளை கூட இல்லையா அப்படியே கேட்டிருக்கார். இங்கே வந்து அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு தமிழகத்துக்கு வந்தார் எல்ஜி. அவர் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி அந்த பொதுக்கூட்டத்தில் கேட்டாங்க, ரொம்ப வருத்தமாக இருந்தது என்று அவர் சொன்னார். அப்போ அவருக்கு ஒரு நகைச்சுவை உணர்வு உண்டு. இந்த ரகசியம் பாருங்கள், டெல்லி வரைக்கும் போச்சு அப்படின்னு ஒரு நகைச்சுவையாக சொன்னார். ஆனால் வருத்தப்பட்டு சொன்னார். ஆக நான் சொல்வது 25 ஆண்டுகளுக்கு முன்பாக, 25 ஆண்டுகளுக்கு பிறகும் அதே சூழ்நிலை தான் தமிழகத்தில் இருக்கின்றது என்ற வருத்தம் அளிக்கக்கூடிய சூழ்நிலை நான் சொல்கிறேன். ஏன்னா டெல்லியில் நடந்த புக் ஃபேரில் என்ன நடந்ததோ அதே போன்ற ஒரு சூழ்நிலை திருப்பூரில் நடந்தது, சென்னை புக் ஃபேரில் தான் நடந்தது. அங்கே பைபிள் கொடுத்திருக்கிறார்கள், குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள், மதமாற்ற ஹேண்ட்பில்ஸ் கொடுத்திருக்கிறார்கள், ஹிந்து மதத்தை விமர்சனம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் மதமாற்றுவதற்கு தூண்டுகோலாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லி போராட்டம் நடத்தி அதெல்லாம் வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இப்போ இங்கே அதான் நடந்தது. யார் நம்ம யாரும் போராட்டம் நடத்தலையே, ஒன்று அப்படியே எல்லா இடத்துக்கும் ஃப்ரீ குரான் கொடுத்திருக்கிறார்கள், ஃப்ரீ பைபிள் கொடுத்திருக்கிறார்கள். புக் ஃபேர் என்ற பெயரிலே மதமாற்ற பிரச்சாரம் தான் எல்லா இடங்களும் நடந்தது, யாரும் எதுவும் செய்யலையே. இது கூட விட்டுருங்க, புக் ஃபேர் கூட விட்டுருங்க, நான் வந்து வேறு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஹிந்து ட்ரேட் ஃபேர் என்று நடக்கும் ஒரு வருஷமும், நான் ஒரு 2 வருஷம் முன்னால் நடந்த சம்பவம் நேரில் பார்த்தத சொல்கிறேன். அந்த ஹிந்து ஆன்மீக கண்காட்சியில் ஒவ்வொரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டாலில் தொல்லியல் துறை சார்பாக இருக்கக்கூடிய ஸ்டாலில் தெரசாவுடைய படம் இருந்தது. போய் கேட்டாங்க, என்னங்க தெரசா படம் இருக்குது எடுங்க. உடனே என்ன பண்ணாங்க, தொல்லியல் துறையில் அந்த ஸ்டாலுக்கு இன்சார்ஜாக இருந்த ஒரே ஒரு கிறிஸ்துவன் நாட்டுக்கு சேவை செஞ்சுருக்கா அதுக்காக. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரசா கண்ணியா சம்பந்தம்னா ஆர்கியாலஜிஸ்டா, சரி சரி நான் எடுத்துடுறேங்க. மறுநாள் பார்த்தோம்னா தெரசா படத்து பக்கத்தில் அப்துல் கலாம் படம். திருப்பி அப்ஜெக்ட் பண்ணாங்க, 2 படத்தையும் எடுத்து தேவையில்லை, ஏன்னா அப்துல் கலாம்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளரா. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து வேற யாரோ ஒருத்தர் படம் விட்டாங்க, கடைசி வரைக்கும் எடுக்கல. அவர் அடிஷ்னலாக ஒன்றா சேர்த்துக்கிட்டே ஒரு படம். நான் வந்து தேசபக்தர்கள் பல பேர் குழந்தைங்களாம் வராங்க, அவங்களுக்கு தேசபக்தர்களை அறிமுகப்படுத்துவதற்காக எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக அதை வச்சுருக்கேன். ஆகவே சமயம் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் எல்லா இடங்களிலும் மக்கள் கூடக்கூடிய எல்லா இடங்களிலும் ஒரு கிறிஸ்துவர் இருந்தால் கூட அவர் இதுதான் செய்து கொண்டிருக்கிறார். ஹிந்து ஆன்மீக கண்காட்சியிலும் தொடங்கி பொதுவாக மக்கள் பார்க்கக்கூடிய புத்தக கண்காட்சி வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதை விழிப்போடு தட்டி கேட்ட அந்த அமைப்பினருக்கு நம்முடைய பாராட்டுக்கள். விவேகானந்தர் சொல்லுவார் ஒரு சமயத்தில், இந்த நாட்டுக்கு இன்னொரு மதம்லாம் ஒன்றும் தேவையில்லை, உலகத்துக்கே வந்து மதம் என்பதை பற்றி ஆராய்ச்சி செய்தனுடைய அடிமுடியை ஆழத்தை கண்டு உணர்ந்த மதம் ஹிந்து தர்மம்,
இதைவிட வந்து மனித மாண்டிய வாழ்க்கையினுடைய அந்த மெய் ஞானத்தை ஆழமாக கண்ட ஒரு மதம் உலகத்தில் எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியும். நீ வந்து அடிஷனலாக ஒன்றும் என்ன கொண்டது, ஒரு பெரிய கொல்லம் பற்றையில் வந்து ஒரே ஒரு குண்டு வீசி கொண்டு கொடுக்குற மாதிரி கிறிஸ்துவ மதமோ இல்லை குரானோ இல்லாமல் எங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை. என்றைக்கு இந்திய நாட்டை ஹிந்து உணர்வுள்ள ஒருத்தர் ஆளுகின்றாரோ அன்றைக்கு தான் இந்த நாடு தலைநிமிர்ந்து எழுந்து நிற்கும் என்று அவர் அன்றைக்கு சொல்லிட்டு போயிருக்கார். ஆகவே அப்படிப்பட்ட ஆட்கள் இப்போது ஆட்சியில் வந்திருக்கிறார்கள். தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஆட்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தால்தான் இப்படிப்பட்ட தீமைகள் மாறும் என்று விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.